வணக்கம். இன்னைக்கு அம்மாவும் நானும் சமையல்ல நாம பார்க்க போறது முட்டை தவா ஃப்ரை. ஈஸியா நம்ம முட்டையை வச்சு செய்யக்கூடிய இந்த தவா ஃப்ரைக்கு நம்ம முட்டை எடுத்திருக்கோம். இது நல்லா வேக வச்சு எடுத்திருக்கோம். 2 ஸ்பூனுக்கான குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூனுக்கான மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். வாங்க இப்ப இதை ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேஷன் வச்சுருக்கோம். முட்டையை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெண்டாக அரிஞ்சிக்கலாம். பொறுமையாக இந்த மாதிரி நம்ம முட்டையை அரிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்காக பிசைஞ்சிடலாம். இந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி மிளகாய் தூளை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டையை இந்த மாதிரி நீங்கள் இந்த மிளகாய் கரைச்சலில் போட்டு பொறுமையாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஃப்ரையிங் பேனில் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா முட்டைங்களையும் பொறுமையாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா முட்டையுமே நம்ம அடுக்கிட்டோம். 2 நிமிஷம் ஆகட்டும், திருப்பி போடாதீங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தாலே தெரியும் முட்டை செவந்து இருக்கு, திருப்பிக்கலான்னு. இப்போ 1 நிமிஷத்துக்கு முட்டை நல்லா செவந்து வரட்டும். இப்போ இதை மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த முட்டையை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, எண்ணெய் நிறைய ஊற்றாதீங்க. ஈஸியாக நம்மளோட முட்டை தவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை சாம்பார் சாதம், ரசம் சாதம், புளி சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வறுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து சாப்பிட்டு பாருங்கள். முட்டையோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இந்த தவா முட்டை ஃப்ரையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.